எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய ராணுவம் நவீனப்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை இந்திய ராணுவத்திற்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களை வழங்கியிருப்பதால் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு திறனும் ஆயத்த நிலையும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். ஆயுதப்படைகளை நவீனப்படுத்தும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். पोर्टल्स और एप्लीकेशंस की शुरुआत की जा रही है. हमारी सेना को 9 इंडिजिनस इक्विपमेंट हैंड ओवर किए जा रहे हैं और डिजिटल इंडिया इनिशिएटिव के अंतर्गत एमईएस द्वारा लगभग 200 ई ट्रेनिंग वीडियोस की भी लॉन्चिंग हुई है. नई टेक्नोलॉजी लाने का केवल यही मतलब नहीं होता है कि अब काम काज जल्दी होने लगेंगे. नई टेक्नोलॉजी लाना या नया कार्य करना यह बताता है कि आप सब अपने उत्तरदायित्व के प्रति कितने सजग हैं. இந்த நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட், ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே, கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார், விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.